வணக்கம். இன்றைய மருத்துவ பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வரோக நிவாரணி. அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிறு தலைவலியிலிருந்து மேஜராக இருக்கக்கூடிய அனைத்து வகையான வியாதிகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து, ஒரு மலர்னே சொல்லலாம். இந்த மலர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் இருக்குது மனுஷங்கக்கிட்ட. ஆனால் ஒரு மலர் பல வியாதிகளை குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகையாகாது. அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மலர் தான் இந்த மலர். எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய தெரிஞ்ச நித்திய கல்யாணி, அதாவது நித்தமும் பூக்கக்கூடிய நித்திய கல்யாணி, ஓர் சிவ அம்சமுள்ள ஒரு மலர். அனைத்து வகையான வியாதிகளையும் தும்சம் செய்யக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் கொண்டது தான் நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்கும். அதேமாதிரி காடு கரை எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அத்தனையும் கிடைக்கும். இது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் பூக்கும், இன்னொன்று வெள்ளை பூக்கும். ரெண்டுமே ஒரே குணம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த ரோஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காய், தலை, பூ, தண்டு, இலை, வேர் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அடைந்தது தான். நம்ம பூவை மட்டும் எடுத்துக்குவோம், சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேன்சர், கொடிய கேன்சர் ஆகிய மார்க புற்றுநோய், மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டி, கொழுப்பு கட்டி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த குருதி சம்பந்தப்பட்ட வியாதிகள், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எத்தனையோ இருக்குது உடம்புக்குள்ளார, அத்தனையையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசின் தான். அதனால தான் சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, சர்வத்தையும், ரோகம் என்றால் வலி வேதனை, சரிங்களா? இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், கேன்சர், சுகர், பிபி என்ன வேணாலும் இருந்துருப்போகுது, சரிங்களா? பிரெயின் டியூமர், கேன்சர்ஸ், கழுப்பு கட்டி, கட்டி, சல்வம், காலக்கட்டி, வேலைக்கட்டி, இதுமாதிரி கட்டி வெரைட்டி நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அது. இதுமாரி பார்த்திங்கன்னா அத்தனையும் உடைத்தறியக்கூடிய அந்த பூஞ்சை காலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டி உள்ளார அது எல்லாத்தையும் அடித்து தும்சம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மலர் தான் நித்திய கல்யாணி, சரிங்களா? நித்திய கல்யாணி எந்த அளவுக்கு கேட்கும் போதே ஒரு 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 பூரிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மலருடைய ஒரு சக்தி, சரிங்களா? இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நித்திய கல்யாணி பூவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணணும், இந்த பூவை போடணும், அவ்வளோதான். போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா நல்ல ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சுட்டு இருக்கு பார்த்திங்களா, அந்த தண்ணியில் ஒரு அஞ்சாறு பூ எடுத்து உள்ளே போட்டுருங்க, சரிங்களா? போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டாக்க பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே அது என்னாகும், அதோடைய சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும், கொதிக்க வச்சு அதோடைய பூவோடைய குணங்கள் எல்லாம் போயிடும். அதுக்காக தான் உள்ளுக்குள்ளேயே போட்டு தட்டி ஒத்த மூட்டிட்டிங்கன்னா அந்த எவாப்ரேட்லேயே உள்ளே இருக்கும், அதிலேயே வேர்த்து போனால் கூட அந்த தண்ணியும் அதிலேயே வந்துடும், சரிங்களா? ஸோ அதனால் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வம் தான் இந்த முறை. ஸோ காலையில் இதை எடுத்து குடிச்சிட்டு வரணும், சரிங்களா? 48 நாள் குடித்தாலே ஒரு மிகப்பெரிய கேன்சர் என்றக்கூடிய ஒரு கொடிய நோய் குறைய ஆரம்பிக்கும். மார்பக புற்றுநோய், அதாவது கட்டி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உடஞ்சி தானாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மிகப்பெரிய இரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகலையோ அத்தனையுமே சீர் செய்யக்கூடியது, சரிங்களா? அதேமாரி இன்னும் சொல்லப்போனால், அதான் சொல்ல உச்சி முதல் பாதம் வரை தனித்தனியாக நான் சொல்ல விரும்பல, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான வியாதிகளையும் தும்சம் பண்ணும். அப்படி ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த நித்திய கல்யாணி. ஸோ இதன் பலன் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து உங்களுக்கு இந்த நித்திய கல்யாணி, சரிங்களா? இந்த நித்திய கல்யாணி எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இது வந்து எனக்கு வியாதி இருந்தால் தான் சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக இருக்கிறவங்க ரெண்டு பூ அதுமாரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ரெண்டு பூ என்ன பண்ணுங்க, கொதிக்க வச்சு டெய்லி எடுத்துகிட்டு இருந்தோம்னா வருங்காலத்தில் வரக்கூடிய வியாதிகள் எதுவும் வராது. ஏன்னா நம்ம வருங்காலத்தில் நம்ம வந்து யாரையுமே நிச்சயமாக இந்த வியாதி எனக்கு வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா காலப்போக்கு அப்படி இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு அப்படி இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா வர 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 வந்து பாய்சன் லைஃப்பில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால் நம்மளை தயாரிப்படுத்தி கொண்டிருக்க, நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இந்த பூவை எடுத்துக்கிட்டே வரலாம், சரிங்களா? இது எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது, அற்புதமான நலன் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய மூலிகை தான் இந்த நித்திய கல்யாணி. செய்து பயன்படுங்கள். இந்த நல்ல விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.